சிவபெருமானின் 64 வடிவங்கள். தைரியமா சொல்றேன், இப்போ மாசற்ற சூதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரேங்கிறத நீங்க இஸ்லாமியரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ கண்ணை மூடிட்டு உங்க கடவுளை மட்டும் நினைச்சிட்டு அதை நீங்க 1000 முறை சொல்லி பாருங்க, உங்கள் உள்ளம் கழுவப்படும், உள்ளம் நன்றாகும். அது திருவாசகம் மட்டும் நினைக்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆன்மீக ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதிர்வு இருக்கு இல்லைங்களா, அது தமிழ் சார்ந்த ஒண்ணு, அது எல்லாருக்குமானது. நான் சொல்றப்ப நானே சிலிர்த்து போயிடுறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் திருவாசகத்துல வந்து என்ன கொண்டு வந்து நிறுத்திச்சு அப்படின்னா, அந்த ஓர் இறைவன் என்கின்ற கோட்பாடு, ஒரு இறைவன் என்கின்ற கோட்பாடு. சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இங்க இருக்கக்கூடிய சைவ பெருமக்களுக்கு நிச்சயமாக சிவபுராணம் தெரியும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் அநேகன் ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன், அவ்வளவுதான். ஒருவனாக இருக்கிறவன் பலராக பார்க்கப்படுகிறார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேதான் அது பல இடங்கள்ல மாணிக்க வாசகர் சைவமும் அதை வரும், திரும்ப திரும்ப பல இடத்துல சொல்லணும். தப்பா மீதாம் பிடித்தது சலியா தழலது கண்டம் எழுகுது போல தொழுதுள்ள முருகி அழுதுடல் கம்பிங்கிற பாட்டுல தான் நம்ம சொல்லக்கூடிய உச்சாடனம் வரும் இல்லைங்களா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரி தான் சைவர்களும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களை கேட்டா கிறிஸ்தவத்தை தவிர வேற எதுவுமே உயர்ந்தது கிடையாது, நம்பர் ஒன் கிறிஸ்தவம், மற்றதெல்லாம் 2, 3, 4. இஸ்லாமியர்களை கேட்டால் இஸ்லாம் தான் நம்பர் ஒன், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சைவர்களை கேட்டா என்ன சொல்வீங்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவன் ஒரு தான், அவர் தான் நம்பர் ஒன், மற்றதெல்லாம். அப்படி சொல்லலீங்க மாணிக்க வாசகர், அப்படி சொன்னார்ன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல அது பிறந்திருக்குங்க. அவர் சொன்னது தென்னாடுடைய சிவனையை போற்றி, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க நல்லா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் எவ்வளவு பெரிய மன வளர்ச்சியும் ஒரு ஆன்மீக தெளிவும் உயர்வும் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது, அவ்வளவுதான் இல்லையா, அதுதாங்க அது உண்மையான கருத்து. தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.